ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஊர் ஸ்டைலில் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் 1.5 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு இதை நல்லா கிண்டி விடுங்க, இல்லைனா அடியில் போய் பிடிச்சிடும் கடாயில். இது வேகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகும். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிக்காது. பாஸ்தா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு, இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கறி லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ 1/2 கப் அளவுக்கு கேரட், 1/2 கப் பீன்ஸ், 1/2 கப் குடமிளகாய் இது சேர்த்துட்டு 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, இந்த காய்கறிலாம் வதங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா 2 தக்காளியை நான் மிக்சி ஜாரில் அடித்து சேர்த்துருக்கேன். இதில் இந்த தக்காளி பியூரிலே இந்த நம்ம போட்டிருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெந்து வந்துடும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் வறுத்து பொடி பண்ணது, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதை சேர்த்துட்டு இந்த மசாலா வந்து குக் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தாவை சேர்த்துடலாம். பாஸ்தாவை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஊர் ஸ்டைலில் காரசாரமான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு.
இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.